எப்படி மேலே வச்சிடலாம். இது ஒரு கப் கடலை மாவு, இது வந்து 200 கிராம் சர்க்கரை, இது வந்து ஒரு 100 கிராம் நெய் எடுத்து வச்சுருக்கேன், இது ஒரு 100 கிராம் பாதாம் பருப்பு கொஞ்சம், திராட்சை உலர் திராட்சை கொஞ்சம், கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, அவ்வளோதான். இப்போ நம்ம இதை செய்யலாம். கடாய் சூடானோன்னா நம்ம வந்து மிடில் ஃப்ளேமில் வச்சுருவோம். இந்த கடலை மாவு விதைகளை கொட்டி லேசாக ஒரு வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம லேசாக வறுத்துக்கலாம். கொஞ்சம் சூடு ஏறினா போதும். இப்போ இந்த நெய்யை கொஞ்சம் பாதி நெய் ஊற்றிக்குவோம். கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இது கொஞ்சம் விட்டுட்டோம்னா அடி பிடிச்சிரும். கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இது கட்டி கட்டியாக வர மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம கிளற கிளற இந்த நெய்யோட சேர சேர அது வந்து அப்படியே இலகி வந்துடும். இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும், அந்த சமயத்தில் நம்ம நிறுத்திக்கலாம். இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும், அந்த சமயத்தில் நம்ம நிறுத்திக்கலாம். ஸ்டவ்வை நான் வந்து மிடில்லையே வச்சுருக்கேன், ஹையில் வச்சிட்டோம்னா அடி பிடிச்சிரும். நம்ம நிதானமாக மெதுவாக கிளறணும். இப்போ நம்ம ஏலக்காய் பொடியை இதில் சேர்த்துக்கலாம். பாதாம் பருப்பு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறலாம். எப்படியும் ஒரு இந்த கட்டியெல்லாம் உடஞ்சி ஒரு பேஸ்ட்டு மாதிரி வரும், அது வரைக்கும் நம்ம வந்து லைட்டாக கிளறிட்டே இருக்கலாம். இந்த வாசனை பச்சை வாசனைலாம் போய் ஒரு மாதிரி நல்ல பேஸ்ட் மாதிரி வரும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாம். அடுப்பு நான் சிம்மில் வச்சுக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் நம்ம இப்படி
கிளறலாம். கட்டியெல்லாம் உடஞ்சிருச்சு. நம்ம இதோட சுகர் சேர்த்தோம்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக நமக்கு வரும். முந்திரி பருப்பு கூட நம்ம போட்டுக்கலாம். நம்மள்கிட்ட எது இருக்கோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்க, அந்த நெய்யெல்லாம் இலகி கடலை மாவில் கலந்து ஒரு பேஸ்ட் மாதிரி வந்திருக்கு. இது என்ன கொஞ்ச நேரம் நம்ம அடுப்பில் வச்சு கிளறலாம். இதை இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் சர்க்கரையை கலந்து நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். கேஸை நிறுத்திடுறேன். இந்த கடலை மாவு கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ நம்ம இந்த சர்க்கரையை இதோட கலந்துக்கலாம். இதுக்கு ஈஸியாக இருக்கும். இதையும் சேர்த்துறேன். பாருங்க, நல்லா ஆறிடுச்சு. இந்த கடலை மாவும் சர்க்கரையும் நல்லா ஆறிடுச்சு. நம்ம கையில் கொஞ்சம் நெய்யை தடவிட்டு இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நமக்கு வேணுங்கிற சைஸில் பால் மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். நம்ம இது ரொம்ப சுலபமாக சீக்கிரமாக செஞ்சிடக்கூடிய ஸ்வீட்டு. இது இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா இறுக்கி பிடிக்கணும். இந்த திராட்சை பழத்தை எடுத்து இப்படி மேலே வச்சிடலாம். பாருங்க, நம்ம கடலை மாவு லட்டு தயாராகிடுச்சு. இது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் ஈஸியாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு பலகாரம் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அனுக்ரியேஷன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.